UPSC தேர்வில் 286வது இடம் பிடித்து சாதனை படைத்த பார்வை மாற்றுத்திறனாளிதான் மதுரை மணிநகரத்தை சேர்ந்த பூரணசுந்தரி. மாதரரங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வமடி என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப புதுமை பெண்ணாக விளங்குகிறார் பூரணா. பூரணசுந்தரி வெற்றி பெற்ற நிமிடங்கள் குறித்து அவரது அம்மாவிடம் பேசிய போது அவரின் மகிழ்ச்சி நம்மிடமும் தொற்றிக்கொள்கிறது. ரிசல்ட் வரணி கூட என் பொண்ணு சொல்லிச்சு, ரிசல்ட் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னுச்சு. நான் சொல்லிட்டேன், நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக பயன் உண்டு புரிணி, நான் என் மனசை தெரிவிக்கிறேன், என் ரிசல்ட் நல்லபடியாக வரும், நீ உன் வேலைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே ரிசல்ட் அங்கேருந்து பேங்க்லேருந்து எம்மா நான் கலெக்டர் அம்மா ஆகிட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப அளவிலாம் சந்தோம், என்ன செய்யுது என்னன்னே எனக்கு புரியல, கை ஓடல காலும் ஓடல. 5 வயதிலேயே பார்வை குறைபாடு ஏற்பட்டாலும் சிறுவயது முதலே கல்வியில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் பூரணா. அதன் பலனாக 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியிலேயே முதல் மாணவியாக வாகை சூடினார். இப்போது தான் பயின்ற அதே பள்ளிக்கே சிறப்பு விருந்தினராக சென்று தேசிய கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிறார். பூரணாவின் கற்றல் முறைகள் குறித்து அப்பள்ளியின் ஆசிரியர் சாந்தியிடம் பேசினோம். அதுவும் நான் என் வகுப்பு எடுக்கும் பொழுது புக்கையே தொட விட மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, புக்கு தொடாமல் நான் சொல்கிறத வச்சு சொல்லுங்கள் எனக்கு பதில் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும் பொழுது அதில் அவங்க மற்ற மாணவ மாணவிகளை விட அவர்கள் நல்ல முறையில் பதில் கூறுவாங்க எனக்கு. அப்பயே அவர்களை நான் ரொம்ப மீதமாக பாராட்டுவேன். அனைவராலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகள் கூறினாலும் நம் மீது வீட்டில் இருப்பவர்களின் ஆதரவும் மிக அவசியம். பூரணாவின் தந்தையிடம் அவரை குறித்து கேட்டபோது, இந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி வந்து நாங்கள் முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு, அது எதுவுமே எங்களுக்கு இந்த எதுவும் இல்லை. ஏன்னா இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். யூபிஎஸ்சி பாஸ் செய்து விட்டீர்கள், அடுத்ததாக உங்களின் இலக்கு என்ன என்று பூரணாவிடம் வினவினோம். பெண் குழந்தையா, ஒரு மாற்றுத்திறனாளியா இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புறவங்க நிச்சயமா நிறைய தட்டி கொடுப்பாங்க. ஸோ என்னால் இந்த 3 விஷயங்கள், கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்தி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து உழைக்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தியும் வாய்ப்புகளை உருவாக்கியும் நிச்சயமாக வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பாசிட்டிவாக கொடுக்கணும். நான் சொன்னபடி இந்த பிகினிங் வந்து அந்த எண்டில் போய் முடியணும், அங்கே நான் மனசில் தன்னிறைவு அடையணும், அதுதான் என்னுடைய இலக்கு. 3 முறை யூபிஎஸ்சி தேர்வில் தோல்வி, வங்கியில் பணி செய்து கொண்டே எப்படி 4வது முறையாக தேர்வுக்கு தயாரானீர்கள்? என்னோட உழைப்பை வந்து நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உறுதியாக இருந்தேன். ஏன்னா நான் எடுத்த முடிவு இந்த மாதிரி என்னுடைய கெரியர் வந்து சிவில் சர்வீஸாக இருக்கணுங்கிறது. ஸோ அதுக்காக தொடர்ந்து உழைச்சேன். அப்படி பண்ணிகிட்டே இருந்தப்போ தான் 4வது முறையாக எனக்கு வந்து 286வது இடம் அகில இந்திய அளவில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தருணம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறப்பையும் இதை வந்து அவங்களுடைய மகளுடைய வெற்றியாகவோ அவங்களுடைய சகோதரியுடைய வெற்றியாகவோ பார்க்குறாங்க. அது உண்மை. ஏன்னா மக்களுக்காக ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் நான் சிவில் சர்வீஸ் ஆரம்பித்தேன். எவ்வித பொருளாதார பின்னணியும் இன்றி பெற்றோரின் ஊக்கம், நண்பர்கள், ஆசிரியர்களின் அரவணைப்பு, அதற்கும் மேலாக தன்னுடைய ஓய்வில்லா உழைப்பு, விடாமுயற்சி, இவைதான் பூரணசுந்தரியின் குடிமை பணி கனவை நனவாக்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் காண ETV பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.